Students, வணக்கம் SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள் 11th Maths Chapter 8 Exercise 8.2 ல Question Number 7 இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இதுல மூணு வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மூணு வெக்டார்ஸும் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அல்லது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம் அப்படினு ப்ரூவ் பண்ண கேட்டிருக்கு இப்போ இதுல ரொம்ப கவனமா பண்ணனும் மூணு பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கோட்டில் அமையாத புள்ளிகள் நான் கோலினியர் பாயிண்ட்ஸ்னா நமக்கு உடனே ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிரும் இப்போ மூணு பாயிண்ட்ஸ்னா ஜாயின் பண்ணும்போது ட்ரையாங்கிள் மூணு வெக்டார்னா ஒரு வெக்டார் இப்படி இன்னொரு வெக்டார் இப்படி இன்னொரு வெக்டார் இப்படி இப்படி இருந்தா இது வந்து ட்ரையாங்கிளா இருக்காது இப்போ இப்படி ஒரு வெக்டார் இப்படி ஒரு வெக்டார் இப்படி ஒரு வெக்டார் இந்த மூணுமே ஒரு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணல அப்ப 3 வெக்டார்ஸ் எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்ல அது எப்ப ஃபார்ம் பண்ணணும்னா சம் ஆஃப் ஆல் தி வெக்டார்ஸ் 0 வரணும் அல்லது ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணா 3rd வெக்டார் வரணும் இப்போ இதெல்லாம்மே வெக்டார்ஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் இல்ல அதனால இதுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம் ஸ்மால் a வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் b வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் c வெக்டார் ஈக்குவல் டு இந்த மூணு வெக்டாரும் சேர்ந்து இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் க்ளோஸ்டு ஃபிகர் தி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணனும்னா எல்லாதையும் ஆட் பண்ணா 0 வரணும் அல்லது ரெண்டு வெக்டார ஆட் பண்ணா மூணாவது வெக்டார் வரணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2y + 3i + i 0 வராது அப்போ மூணு வெக்டாரையும் ஆட் பண்ணா 0 வராது நம்ம செக் பண்ண முடியாது அதனால நம்ம என்ன பண்ணனும்னா ஏதாவது ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணி பார்த்தா 3rd வெக்டார் வருதான்னு பார்க்கணும் இப்போ 2 + 2y 3i ஆட் பண்ணா 5 இங்க வரல 2y + i ஆட் பண்ணா 3i -j - 3j ஆட் பண்ணா -4j +1k - 5k ஆட் பண்ணா -4k அப்ப a யும் c யும் ஆட் பண்ணா b கிடைக்குது அப்ப a வெக்டார் + c வெக்டார் = b வெக்டார் வருது தேர்ஃபோர் The vectors form a triangle. Vector girl Mukkonathe amaikkum. Mukkonathe amaikkum. என்னன்னா முக்கோணம் அமைக்கணும்னா மூணு வெக்டார்ஸை ஆட் பண்ணா 0 வரணும் அல்லது ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணா மூணாவது வெக்டர் வந்துனா நமக்கு இந்த மூணு வெக்டர்ஸும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்னு நமக்கு சொல்லிரலாம் இப்போ நம்ம இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்லணும் அதுக்கு இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் இதெல்லாம்மே சைட்ஸ் அப்போ லெங்த் ஆஃப் தி சைட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏ வெக்டரோட லெங்த் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பிளஸ் இந்த -1 ஓட ஸ்கொயர் 1 plus 1 oda square 1 equal to root 6 length of b vector kandupidikalam square root of 9 plus 16 plus 16 equal to root of 41 c vector oda length 1 plus 9 plus 25 equal to 35 root இப்போ இது பெரிய சைடு இது ரெண்டும் சின்ன சைடு இத ஸ்கொயர் பண்ணி இத ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 6 + 35 41 இத ஸ்கொயர் பண்ணா அதுவும் 41 அப்போ ரெண்டு சைடோட ஸ்கொயர் ஆட் பண்ணா மூணாவது சைடுக்கு ஸ்கொயர் கிடைக்குது தேர்ஃபோர் அப்ப அந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும் எப்படி எழுதலாம் இந்த a ஸ்கொயரையும் பிளஸ் இந்த c ஸ்கொயரையும் ஆட் பண்ணா ரெண்டு சைடோட ரெண்டு சைட்ஸ்க்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இந்த பெரிய சைடு b க்கு ஸ்கொயர் ஆகும் இத ரெண்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 41 இத ஸ்கொயர் பண்ணாலும் 41 இப்படி வந்துரும் தேர்ஃபோர் The triangle is right angled.
therefore முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம் students மூணு வெக்டர் ரெண்டனது ஆட் பண்ணா தேர்ட் வெக்டர் கிடைக்குது அதனால ட்ரையாங்கிள் லெங்த் ஆஃப் தி சைட்ஸ் எடுத்தேன் ஒரு சைடுக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் अदर டு சைட்ஸ் வருது அதனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.